हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। श्रीमद्भागवतम् நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்லோகங்கள் முதல் ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயத்தில் பதம் ஸ்லோகம் 12, 13, 14 மூன்று ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நாம் இப்போது பகவான் வந்து எத்தனை அவதாரங்கள் எடுத்தார், 22 அவதாரங்கள், அந்த 22 அவதாரங்களும் என்னென்னு வரிசைப்படியாக சொல்லிக்கிட்டு இருக்கார். வரிசைப்படியானா அது வந்து ஆச்சாரியர்கள் வந்து அது ஆர்டர் இல்லைன்றாங்க. அதாவது 1, 2, 3 வந்தோடனே முதல்ல இவர் வந்தார், ரெண்டாவது அவர் வந்தார், மூணாவது அவர் வந்தார், அந்த கணக்கில் அவர் சொல்லலை. அவர் ஒரு அந்த 22 அவதாரத்தை வந்து ஒரு ஒரு ஃபார்மேஷனாக சொல்கிறார். 22 அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாம் இதுவரைக்கும் அந்த 22 அவதாரத்தில் 6 அவதாரங்கள் பார்த்தோம். இன்றைக்கி 7, 8, 9 மூன்று அவதாரங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 6 அவதாரங்கள் என்னன்னு ஒரு தடவை அப்படி பார்த்துட்டு போயிடலாம். முதல் அவதாரமாக சனத்குமாரர்கள், பிரம்மா கிட்டேருந்து வந்த பிரம்மாவுடைய புத்திரர்களான சனத்குமாரர்கள், 4 குமாரர்கள் வந்தாங்க பிரஜைகளை உருவாக்குவதற்காக. பிரஜைகளை உருவாக்க மாட்டேன்னு அவங்க போயிட்டாங்க, அவங்க முதல் அவதாரம். ரெண்டாவது அவதாரமாக பகவான் வராக அவதாரம் எடுத்தார், பன்றியுடைய அவதாரம். ஏன்னா அந்த கர்ப்பஜலத்தில் போய் அந்த உலகம் மாட்டின்றது. அதாவது நான் வந்து அதை வந்து நரகலோகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் சொன்னேன். இல்லை, அது வந்து ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ரசாதல அப்படின்ற அந்த பூமி. அதாவது நாம் இந்த உலகத்தை 7, 14 உலகங்களாக பிரிக்கலாம். நடுவில் இருக்கக்கூடியது பூமி. இது எப்படி நம்ம அந்த பிரம்மா பொற்தாமரை தங்கத்தாமரையில் உருவாகினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதாவது கர்ப்போதகஷா விஷ்ணுவிலேருந்து அவருடைய தொப்புள் கொடியிலேருந்து ஒரு தாமரை தண்டு வந்து இந்த பிரபஞ்சம், ஒரு பெரிய ரவுண்டு பால் பிரபஞ்சம், அதில் அந்த அவ்யக்தமாக இருக்க அந்த மகத்தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த வானம் மறைக்குது. அது அந்த இடத்துல பட்டு ஓப்பன் ஆகிறார் அந்த தாமரை, தங்கத்தாமரை. அதுதான் ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அந்த பிரம்மா அங்கே உருவானார் பாருங்கள், அது பேர் சத்தியலோகம். அதுதான் இருக்கிறதுலே அந்த 14 உலகங்கள் சொல்லுவாங்க, 7, 14 உலகங்கள். அதில் டாப் மோஸ்ட் லோகம் அதுதான் பிரம்மலோகம். பிரம்மா அங்கேருந்து தான், மற்ற எல்லாமே அவருக்கு கீழே அவருடைய கீழ லோகங்களில் தான் இருக்குது. ஆனால் இந்த 7, 14 உலகங்களும் பௌதிக லோகம். இந்த இந்த ரவுண்டு பால் இருக்கு பாருங்கள், இந்த பிரபஞ்சம், இந்த மகத்தத்துவ இந்த வானத்தையும் தாண்டி மேலே உள்ளது தான் ஆன்மீக லோகங்கள். பிரம்மலோகம் வரைக்கும் பௌதிக லோகம் தான், அழியக்கூடிய லோகம் தான். ஸோ அந்த வகையில் முதல்ல அந்த 7, 14 லோகங்களை பார்ப்போம். நடுவில் இருக்கக்கூடியது பூமி. இந்த 7, 14 இருக்கு, அந்த தொப்புளில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 லோகங்கள் இருக்குது. அதில் நடுவில் இருக்கிறது, அதாவது 8வதாக இருப்பது, இந்த கீழேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 14 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அதில் 8வதாக இருக்கிறது இந்த பூமி. அந்த பூமிக்கு மேலே 6 மேல் உலகங்கள் இருக்குது, அதெல்லாமே சொர்க்கலோகங்கள். ஜனலோகம், தபலோகம், மகலோகம் இப்படி இருக்குது, அதில் சத்தியலோகம் டாப் மோஸ்ட். இப்போ இந்த பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் அந்த தாமரை தண்டில் அத்தலை வித்தலை சுத்தலை தலாத்தலை ரசாத்தலை மகாத்தலை பாத்தாலை இப்படி இருக்குது. இதில் இந்த ரசாத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லோகத்தில் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த காரண ரசாத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த காரண ஜலத்தில் தான் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த பூமி. அதாவது அந்த 7, 14 வரிசையிலேருந்து அது மிஸ் ஆகி கீழே ரசாத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பஜலத்தில் போய் அந்த அசுரர்கள் வச்சுட்டாங்க. இந்த பூமியில் இருக்கிற வாழ்பவர்கள் மனிதர்கள், பூமிக்கு மேலே 6 லோகங்களில் வாழ்பவர்கள் தேவர்கள், இந்த பூமிக்கு கீழே 7 லோகங்கள் இருக்கு பாருங்க, கீழ் உள்ள இதில் வாழ்பவர்கள் அசுரர்கள். ஸோ அந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரசாத்தலத்தில் போய் வச்சுட்டாங்க. அதை வராகாவதாரம் எடுத்து பகவான்
பன்றியின் ரூபத்தை எடுத்து அந்த பூமியை தன்னுடைய மூக்கின் மூலமாக அந்த அடிக்கீழிருந்து எடுத்து மேலே கொண்டு வந்தார். அப்போ இரண்யாட்சனம் வந்தார், இரண்யாட்சனம் வரம் செய்தார். இவர் இரண்டாவது அவதாரம். மூன்றாவது அவதாரமாக பார்த்தீங்கன்னா ரிஷிகள், ரிஷிகளின் யுகத்தில் அப்படின்னா அதுவும் சத்தியயுகத்தில் ரிஷிகளில் சிறந்த அவதாரமாக தேவ ரிஷி நாரதர் பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். ஒரு ஜீவாத்மா, பகவான் வந்து ஒரு ஜீவாத்மாவுக்கு சக்தி கொடுக்கிறார். வராக அவதாரம் வந்து பகவானுடைய நேரடியான அம்சம், பகவான்கிட்டேருந்து நேரடியான அவதாரம் அவர். அவர் வந்து லீலா அவதாரம். ஆனால் இதுக்கு முதல்ல இருந்த நான்கு குமாரர்களும் சரி, இந்த நாரத மாமுனியும் சரி, ஜீவாத்மாவுக்கு பகவான் சக்தியை கொடுக்கிறார். சக்தியாவேஷ அவதாரம்னு அர்த்தம் அதுக்கு பேர். ஸோ அந்த வகையில் நாரதர் இந்த ரிஷிகளின் மத்தியில் அவர் மூன்றாவது அவதாரமாக, சக்தியாவேஷ அவதாரமாக வந்தார். அவருடைய முக்கியமான விஷயம் என்ன இருந்ததுன்னா, இந்த பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு, வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மகாண்ட பகுதி, இதை செஞ்சால் அது கிடைக்கும், அந்த பூஜை செஞ்சால் அது கிடைக்கும், இந்த யாகம் செஞ்சால் அது கிடைக்கும், இப்படிலாம் இல்லாமல் ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க நாராயணர் கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணர் மீதும் நாராயணர் மீதும் முழு கவனத்தையும் செலுத்தி அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை செய்யக்கூடிய அந்த பக்தி ரசத்தை, பிரேம பக்தியை மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார். இவர் மூணாவது அவதாரம். நாலாவது அவதாரமாக பார்த்தீங்கன்னா தர்ம மகாராஜனுடைய மனைவிக்கு மகளாக, மகனாக, அதாவது இந்த யமதர்மராஜாவுக்கும் தக்ஷனுடைய 16 மகள்களில் ஒரு மகளுக்கும் பிறந்தவர் தான் நரநாராயண ரிஷி. பத்ரிகாசிரமத்தில் நாராயணாசிரமம் அது பேர், பத்ரிகாசிரமம் அங்கே போனீங்களா நரநாராயணர். ஸோ அந்த நரநாராயணன் ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள், ரெண்டு இரட்டை பிரிவுகள் சொல்கிறார், இரட்டையர்கள்னு சொல்கிறார், இரட்டை குழந்தைகள். அவங்க என்ன அம்சம்னா, அவர்கள் வந்து அர்ஜுனன் தான் நரன், நாராயணன் தான் கிருஷ்ணர். எப்படி கிருஷ்ணரும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்ந்து எடுத்த ஒரு அவதாரம் தான் நரநாராயண ரிஷி அவதாரம். துவாபர யுகத்தில் நம்ம பார்த்தோன்னா கிருஷ்ணர் தான் நாராயணர். அந்த நர அப்படின்ற நரனா மனிதன் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நர நரசிம்மம் அப்படின்னா நரனா மனிதம், சிம்மம்னா சிங்கம், நர நாராயணர் அப்படின்னா மனிதனும் பகவானும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் நரநாராயண ரிஷி தர்ம மகாராஜாவுக்கு புத்திரனாக பிறந்தார். அவர் நான்காவது அவதாரம். அவங்க தான் கிருஷ்ணராகவும் அர்ஜுனனாகவும் துவாபர யுகத்தில் வந்து பகவத்கீதை கொடுத்தாங்க. அடுத்து அஞ்சாவது அவதாரமாக பகவான் கபிலர். சுவாயம்புவ மனுவுக்கு மூன்று பெண்கள் இருந்தார்கள், ஆகுதி, தேவஹூதி, பிரசூத்தி அப்படின்னு. அந்த தேவஹூதி இருக்காங்க வரங்க, அந்த தேவஹூதிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆகுதியை பற்றி அடுத்த சரித்திரத்தில் வரும். தேவஹூதிக்கு வந்து முதல்ல திருமணம் செய்வதற்காக கர்தம முனி, பிரம்மாவுடைய நிழலேருந்து வந்த அந்த கர்தம முனிக்கும் தேவஹூதிக்கும் திருமணம் செய்து வச்சு கபிலர் பிறந்தார். அந்த கபிலர் சாங்கிய யோகம் என்ற யோக முறையை சொல்லி கொடுத்தார். பகவானுடைய ஒரு நேரடி அம்சம் அவர் கபிலர், கபில தேவர். அடுத்து ஆறாவது அவதாரமாக அத்ரி முனிவருக்கு அனசூயாவுக்கும் மகனாக தத்தாத்ரேயர் பிறந்தார். ஸோ அந்த தத்தாத்ரேயருடைய இது பார்த்தோம் நாம் வந்து பிரம்மாண்ட புராணத்திலேருந்து பிரபுபாதரிங்க பொருளுரில் சொல்லியிருக்காரு. என்னென்னா அனசூயா வந்து மூன்று பேருக்கு மேலேயும் தியானம் பண்ணாங்க, பிரம்மா, சிவன், விஷ்ணு, மூணு பேர் மேலேயும் தியானம் பண்ணி உங்களை மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும்னா மூணு பேரும் சேர்ந்து தத்தாத்ரேயராக அவதரிச்சுதான் பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்படுது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் இதுக்கப்புறம் என்ன ஒரு சரித்திரம் சொல்லப்படுதுன்னா, அத்ரி முனிவர் அந்த பரமபுருஷரை மனதில் நினைத்து ஒற்றை காலில் நின்று அவர் தியானம் பண்ணார். ஒத்த காலில் நின்று அவர் வந்து பரமபுருஷரை நினைத்து தியானம் பண்ணும் பொழுது அவர் வந்து யாரையும் பெயரிட்டு குறிப்பிட்டு சொல்லலை, அவர் வந்து எல்லாத்துக்கும் காரணமே அப்படின்னு சொன்னனால பிரம்மா, சிவன், விஷ்ணு மூணு பேர் அங்கே வந்தாங்க. வந்தேன்னா அவர், எனக்கு ஒன்றும் குழப்பமாக இருக்கு, நான் வந்து ஒருத்தர் தானே கூப்பிட்ட, மூணு பேர் வந்தீங்க அப்படின்னு ஒன்னே. அப்போ விஷ்ணு சொல்கிறார், இல்லை இல்லை, நாங்கள் மூணு பேருமே வந்து இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரர்கள் தான், ஆனால் இந்த மூணு பேருக்கும் ஆதாரம் யார், கர்ப்போதகஷாய விஷ்ணு. அந்த கர்ப்போதகஷாய விஷ்ணு புருஷவதாரத்துக்கு ஆதாரம் யார், கிருஷ்ணர், நாராயணர். ஸோ அந்த வகையில் அவங்க மூணு பேரும் திருப்தி அடைஞ்சு மூணு பேர் மூணு குழந்தையாக பிறந்ததாக பாகவதம் சொல்லுது. மூணு பேரும் சேர்ந்து தத்தாத்திரேயராக பிறந்ததாக பிரம்மாண்ட புராணம் சொல்கிறது. ஆனால் பாகவத புராணம் என்ன சொல்லுதுன்னா மூன்று பேரும் மூன்று அவதாரங்களாக எடுத்தார்கள். அதாவது வந்து பிரம்மா ஒரு குழந்தையாகவும், சிவபெருமான் வந்து துர்வாச முனியாகவும், பிரம்மாவுடைய அந்த குழந்தையோட பேர் எனக்கு சட்டின ஞாபகம் வரல, மன்னிக்கணும், நான் நாளை கிளாஸில் வேணால் அதை சொல்கிறேன். பிரம்மாவுடைய அவதாரமாக ஒரு குழந்தை,
சிவனுடைய அவதாரமாக துர்வாச முனிவர், விஷ்ணுவுடைய அவதாரமாக தத்தாத்திரேயர் பிறந்தார் அப்படின்றார். ஸோ அப்போ என்னன்னா, தந்தையுடைய ஆசை மூலமாக விஷ்ணு தான் பிரதானமாக தத்தாத்திரேயரில் இருக்காருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் தானே வந்து பிரம்மாவாவும் சிவனாவும் விஸ்தரிச்சிருக்கார். ஸோ அத்ரி முனிவருடைய ஆசைப்படி அவர் தத்தாத்திரேயர் விஷ்ணுவாக பிறந்தார், துர்வாச முனிவராக சிவபெருமான் பிறந்தார், பிரம்மாவாக இன்னொருத்தர் பிறந்தார். அனசூயா தன்னுடைய அந்த அத்ரி முனிவருடைய மனைவியுடைய அந்த தவத்தின் பலனாக மூன்று பேருமே அவங்களுக்கு தத்தாத்திரேயராக பிறந்தார். எப்படி வேணா இருக்கலாம், மொத்தத்தில் மூணு பேரும் பிறந்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆறாவது அவதாரமான தத்தாத்திரேயன் அவதாரம் அங்கு விவரிக்கப்பட்டது. அவர் வந்து பிற்காலத்தில் அலர்கா, பிரகலாதன், இன்னும் யது, ஹைஹயா போன்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசினார் தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம் 7, 8, 9 மூன்று அவதாரங்களை நாம் பார்க்க போகிறோம். ஸ்லோகம் படிக்கிறேன். முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். ததஹா சப்தம ஆகுத்யாம் ருச்சேர் யக்யோ அப்யஜாயதா சயாமாத்யை சுரகணைர் அபாத் ஸ்வாயம்பு வாந்தரம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் மனைவர் பக்திவிதானந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: பிரஜாபதி ருச்சி மற்றும் அவரது மனைவியான ஆகுதி ஆகியோரின் புத்திரரான யக்யர் 7வது அவதாரம் ஆவார். சுயம்போ மனுவின் ஆட்சி காலம் மாறிய பிறகு அவர் ஆட்சி நடத்தினார். அவரது புதல்வரான யமனை போன்ற தேவர்கள் அவருக்கு உதவியாக இருந்தனர். நான் ஏற்கனவே சொன்ன பிரஜாபதிகள் 10 பேருன்னு, அதில் நான் தவறாக கஷ்யப்பரையும் அதில் சேர்த்து விட்டேன். கஷ்யப்பர் அவர் மூலமாக வந்ததில்லை, பின்னாடி வர்றார் கஷ்யப்பர். ஸோ அந்த 10 பேர், அந்த 10 பேரில் வந்து அங்கிரா ரிஷி, நாரதமுனி, சனத்குமாரர்கள், பிருகுரிஷி, புலஸ்தியர், அங்கிரா ரிஷி, இப்படி பலர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இந்த ருச்சி அப்படின்ற பிரஜாபதி. ருச்சின்றவரும் ஒருத்தர். இந்த ருச்சியானவர் பிரம்மாவுடைய புத்திரர், நேரடியாக வந்தவர் பிரஜாபதி. ருச்சி ருச்சிக்கு ஆகுதி, சுவயம்புவனு தனக்கு, நான் ஏற்கனவே சொன்ன, 3 மகள்கள் இருந்தார்கள். 2 மகன்கள் வந்து பிரியவர்த்தன், உத்தானபாதன். உத்தானபாதன் மூலமாகத்தான் அந்த துருவ மகாராஜா வரார். ஸோ இந்த 2வது ஆகுத்தி, அந்த ஆகுத்தி முதல் அவளுடைய 3 மகளில் முதல் மகளான ஆகுத்தியை ருச்சிக்கு திருமணம் கொடுத்தார். 2வது தான் தேவகுத்தி, அவங்கள தான் கபிலர். தேவகுத்திக்கும் கர்தம முனிக்கும் கபிலர் பிறந்தார். இப்போ முதல் மகளான ஆகுத்தியை அவர் வந்து ருச்சிக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். சுவயம்போ மனு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அவர் ஒரு ரூல் போடுறார். என்ன ரூல் போடுறார் அப்படின்னா, உனக்கு ஒரு மகன் பிறந்த உடனே எனக்கு தத்து கொடுத்தணுன்றார். ஸோ அந்த காலத்தில் யார் ஒருத்தருக்கு மகன் இல்லையோ, அந்த சொத்து பத்தெல்லாம் பின்னாடி ஆட்சி பண்ணுறதற்காக அவர்கள் தன்னுடைய மகளுடைய மகன் பேரனை கூட தத்து தன்னுடைய மகனாக தத்தெடுத்து கொள்ளலாம். இதை வந்து உதாரணம் காமிச்சவர் யாருன்னா சுவயம்புவ மனு. மனு தான் மனு தர்மம் எழுதியிருக்கார். நாம் வந்து மனுவை தான் பின்பற்றப்பட வேண்டியவர்கள். மனு வந்து பல விஷயங்கள், ஒருத்தர் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது சொல்லியிருக்கார் மனு தர்மத்தில். ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஆண் எப்படி இருக்கணும், ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். நாரதரும் சொல்லியிருக்கார் பாகவதத்தில் பின்னாடி, ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி. ஸோ அந்த வகையில் இந்த சுவயம்போ முனி என்ன பண்ணுறார், தன்னுடைய மகளான ஆகுத்தியை ருச்சி பிரஜாபதிக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு, உங்களுக்கு பிறந்த உடனே அந்த மகனை எனக்கு தத்து கொடுத்தணுன்றார். இருந்தாலும் இவருக்கு, அதாவது மகன் இல்லாதவங்க தன்னுடைய பேரனை தத்தெடுத்துக்கலாம், ஆனால் இவங்களுக்கு ஆல்ரெடி 2 மகன் இருக்காங்க. பிரியவர்தன், உத்தானபாதன், 2 பேருமே சிறந்த ராஜாக்கள். 2 பேருடைய வம்சாவளியிலையும் துருவ மகாராஜா வரப்போகிறார், பிருத்து மகாராஜா வரப்போகிறார், அதுக்கப்புறம் வந்து பிரியவர்தனுடைய வம்சாவளியில் ரிஷபதேவர் வரப்போகிறார். 2 பேர்லேயும் பகவானுடைய அவதாரம் வரப்போ. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ருச்சிக்கும் ஆகுத்திக்கும் பிறக்க போகிற அந்த யக்யர் என்ற குழந்தை பகவானுடைய அம்சம்ன்றதை சுவாமிபூமனு புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டு பகவானுடைய அம்சமாக இருக்கிறனால தனக்கு பின்னாடி இந்த ஆட்சியை சுவாமிபூமனு தான், மன்னர்களுக்கெல்லாம் தலைவர், அவர்கிட்ட தான் மன்னராட்சியே வருது. இந்த பூமியை வந்து அவருக்கு ஆட்சி பண்ணுறது கொடுக்கறதுக்காக தான் வராகவதாரம் எடுத்து கீழே பூமியை கொண்டு வந்து நடுவில் வைக்கிறார். அப்போ இந்த பூமியே சொந்தம் யாருக்கு, சுவாமிபூமனுக்கு. அவர் தனக்கப்புறம் ஒரு ஆட்சி புரியறதுக்கு பகவான் தான் வேணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த யக்யரை ருச்சிக்கு பிறந்தோன்னே எனக்கு தரணும்னு சொல்லிடுறார். ஸோ அதே மாதிரி அவங்களும் ஒத்துக்கிறாங்க, திருமணம் பண்ணுறாங்க. ருச்சிக்கும் ஆகுத்திக்கும் திருமணம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்கிறது. அந்த ஆண் யக்யர் பகவானுடைய அம்சம், ஒரு பெண் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருந்தா, அண்ணன் தங்கையாக இருந்தா எப்படி திருமணம் செய்வது?
லக்ஷ்மி தாயாரோட அம்சம் உணர்ந்திருக்காங்க, பகவானுடைய அம்சம் உணர்ந்திருக்காங்க. ஒருவேளை இந்த இதுவாக கூட இருக்கலாம், இது எனக்கு தெரியல, இது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன், இது என்னுடைய யூகம் அது. அதாவது எப்படின்னா, பகவான் வந்து ருச்சிவிக்கும் ஆகுதிக்கும் பகவானும் பிறந்துட்டார், மகாலட்சுமி தாயாரும் பிறந்துட்டாங்க. இப்போது சுவயம்புவ மனுவை இவர் தன்னுடைய மகனாக எடுத்துக்கிறனால சுவயம்புவ மனு யார் ஆயிட்டார், அந்த யக்யரா யார் ஆயிட்டார், தன்னுடைய தாயான ஆகுத்திக்கு சகோதரன் ஆயிட்டார். இப்போது ஆகுத்தி வயிற்றில் பிறந்த அந்த யக்யர் சுவயம்புவ மனு தத்தெடுத்து கொண்டதனால் அந்த ஆகுத்தியின் சகோதரராகிவிட்டார். சகோதரானனால மாமா முறை. இப்போ தன்னுடைய அக்காளுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளலாம், அது என்னவோ நான் சும்மா யோசிக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த யக்யருக்கு யக்யர் வந்து பகவானுடைய அம்சமாக பிறக்கிறார். பிரஜாபதி ருச்சி மற்றும் அவரது மனைவியான ஆகுத்தி ஆகியோரின் புத்திரரான யக்யர் ஏழாவது அவதாரம் ஆவார். சுயம்பு மனுவின் ஆட்சி காலம் மாறிய பிறகு அவர் ஆட்சி நடத்தினார். அவரது புதல்வரான யவனை போன்ற தேவர்கள் அவருக்கு உதவியாக இருந்தனர். ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, நான் சொன்னது ஒரு அபத்தமான காரணம், உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் சுயம்பு மனு தன்னுடைய வரிசையில் யக்யரை கொண்டு வந்தார் அப்படின்னா, சுயம்பு மனு அந்த காலத்தில் வந்து இந்திரன் இல்லை, தேவேந்திரன் கிடையாது, அப்போ இந்திர பதவிக்கு ஆள் கிடையாது. இந்திரன்லாம் பின்னாடி பிறக்கிறார், தக்ஷனுடைய இரண்டாவது பிறவியில் 60 குழந்தைகள் பிறக்கிறாங்க, அதில் தான் அதித்திலாம் வராங்க, அதில் தான் வர்றார். ஸோ அப்போ சுவயம்புவ மனு ஆட்சி காலத்தில் இந்திரன் இல்லாத பட்சத்தினால இந்த யக்யரை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா தத்தெடுத்து கொள்கிறார். இந்த யக்யர் தேவேந்திரனாக மாறுகிறார். யக்யர் தான் வந்து அப்போ இந்திர பதவி எடுத்து இந்திரனாக இருக்கிறார். பகவான் பல நேரங்களில் இந்திரன், அதாவது தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன், எல்லாருக்கும் அந்த ஜீவராசிக்கே தலைவன் யாருன்னு சொன்னா பிரம்மா. இப்போ இந்த பிரம்மாவும் இந்திரனும் பதவி, ஒரு நல்ல உயர்ந்த ஆத்மாக்கள் இந்த பதவிக்கு கொடுக்கப்படுது. இப்போ இந்த ஆத்மாக்கள் இல்லை அப்படின்னா பகவானே பிரம்மாவாவோ இந்திரனாவோ தன்னை விஸ்தரிச்சுக்கிறார். யார் ஒருத்தர் வந்து 100 அஸ்வமேத யாகங்கள் முறையாக கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்க இந்திரனாக மாறலாம்னு சொல்லப்படுது, நான் வைஷ்ணவர்களுமா கேட்டிருக்கேன். அதே மாதிரி யார் ஒருத்தர் 100 ஜென்மங்கள் வந்து வர்ணாசிரம தர்மத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்க பிரம்மாவாக மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பின்னாடி வரக்கூடிய சரித்திரத்தில் பிருத்து மகாராஜா 100 அஸ்வமேத யாகம் பண்ணுவார், அப்போ இந்திரன் இருப்பார், தேவேந்திரன் இருப்பார், அப்போ யக்யர் கிடையாது, யக்யருக்கு அப்புறம் இந்திரன் வருவார். அந்த இந்திரன் என்ன பண்ணுவார், ஐயோ 99 யாகம் பண்ணோன்னா 100வது பண்ணால் இந்திரன் ஆயிடுவான்னு சொல்லி அதை கெடுக்க முயற்சி பண்ணுவார். தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்க மாட்டார் இந்திரன். ஆனால் இவர் யக்யர் வந்து அந்த இந்திரனுக்கெல்லாம் முன்னாடி இருந்தனால இந்திர பதவியை இவரே ஏற்றுக்கிட்டார். இவருக்கு மகனாக யமதர்மராஜா பிறந்தார். இந்த யக்யர் ஏழாவது அவதாரமான ருச்சிக்கும் ஆகுதிக்கும் மகனாக பிறந்த யக்யரை சுயம்புவ மனு அவருடைய தாத்தா தாயுடைய தகப்பனார் ஆகுத்தியுடைய தகப்பனாரான யக்யர் தத்தெடுத்து தன்னுடைய மகனாக மாற்றிக்கொண்டார். அவர் அந்த ஆட்சியை தனக்கப்புறம் யக்யருக்கு கொடுத்தார். யக்யர் தேவர்களின் தலைவனான தேவேந்திரனாக இருந்தார், பல தேவர்களை பெற்றெடுத்தார். அதில் முக்கியமான தேவர் யாருன்னா யமதர்மராஜா. யமதர்மராஜா யக்யருடைய மகனாகத்தான் பிறந்தார். அவர்கள் மூலமாக ஆட்சியை நடத்தினார் தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் லக்ஷ்மி தாயார் பிறந்தாங்க இல்லையா, அவங்களையே திருமணம் செய்து கொண்டார். அந்த லக்ஷ்மி தாயாருக்கும் இந்த யக்யருக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த யமதர்மராஜா. அப்போ யமதர்மராஜாலாம் சாதாரணமான ஆள் கிடையாது, பகவானுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் பிறந்தவங்க. அதனால தான் 12 மகாஜனங்களில் ஒருத்தராக இருக்கார். நான் ஏற்கனவே 12 மகாஜனங்களை பற்றி சொன்னேன். ஸோ இந்த பிரஜாபதி ருச்சி மற்றும் அவரது மனைவியான ஆகுத்தி ஆகியோரின் புத்திரரான யக்யர் ஏழாவது அவதாரம் ஆவார். சுயம்புவ மனுவின் ஆட்சி காலம் மாறிய பிறகு அவர் ஆட்சி நடத்தினார். அவரது புதல்வரான யமனை போன்ற தேவர்கள் அவருக்கு உதவியாக இருந்தனர் அப்படின்னு இதில் சொல்லப்படுது. இப்போ எட்டாவது அவதாரம் என்னென்னு பார்க்கலாம். பதம் 13. அஷ்டமே மேரு தேவியாம் துணா பேர் ஜாத ஒரு கிரமா தர்ஷயன் வர்தமதீரானாம் சர்வாஸ்ரம நமஸ்கிருதம். ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியோர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஷீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. நாபி மகாராஜன் மற்றும் அவரது மனைவியான மேருதேவி ஆகியோரின் புதல்வரான ரிஷப மகாராஜன் எட்டாவது அவதாரம் ஆவார். இந்த அவதாரத்தில் பகவான் பூரணத்துவம் பெறும் வழியை காட்டினார். புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தியவர்களாலும் எல்லோருடைய மரியாதைக்கும் உரியவர்களாலும் இவ்வழி பின்பற்றப்படுகிறது. நாபி மகாராஜன் இவர் வந்து அநேகமாக வந்து பிரியவர்தனுடைய வம்சத்தில் வராருன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரியவர்தனுடைய வம்சம், சுவாமி பகவானுடைய முதல் மகன்,
பிரியவர்தன், அடுத்தது உத்தானபாதன். அந்த முதல் மகனான பிரியவர்தனுடைய வம்சத்தில் இந்த நாபி மகாராஜன் வருகிறார். நாபி மகாராஜன் மற்றும் அவரது மனைவியான மேருதேவி ஆகியோரின் புதல்வரான ரிஷப மகாராஜன் எட்டாவது அவதாரம் ஆவார். இந்த நாபி மகாராஜன் ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை செய்கிறார். பிராமணரை வைத்து ஒரு பிரம்மாண்டமான யாகம். நாபி மகாராஜனும் அவருடைய மனைவியான மேருதேவி, மேருமலையுடைய மகள் தான் மேருதேவின்னு நினைக்கிறேன், மேருதேவி நாபி மகாராஜனுடைய அவருடைய மனைவி மேருதேவியும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான யாகங்களை செய்கிறார்கள், யஜ்யங்களை செய்கிறார்கள். எதுக்காக அந்த யாகங்களை செய்கிறாங்கன்னா, பகவானை மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அவங்க நினச்சி அந்த யாகத்தை செய்கிறாங்க. அப்போ அந்த யாகத்துடைய முடிவில் பகவான் அங்கே அவதரிக்கிறார். பகவான் அந்த யாகத்துடைய முடிவில் அங்கே அவதரிக்கிறார். அவதரித்த உடனே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, என்ன மாதிரி ஒரு குழந்தை சாத்தியமே கிடையாது, ஏன்னா என்ன மாதிரி இன்னொன்று கிடையாது, வேணும்னா நானே தான் உங்களுக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதனால் அந்த வகையில் நாபி மகாராஜனுக்கும் அவருடைய மனைவியான மேருதேவிக்கும் ரிஷப மகாராஜன் எட்டாவது குழந்தையாக பிறக்கிறார். எட்டாவது அவதாரம், எட்டாவது குழந்தை இல்லை, எட்டாவது அவதாரத்தில் இந்த வரிசையில் எட்டாவதாக ரிஷப மகாராஜன் பிறக்கிறார். இந்த ரிஷபதேவர் பிறந்த உடனே, அது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, பிறந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, அந்த நாட்டில் செழிப்பு எக்கச்சக்கமாக ஆயிடுது. நாபி மகாராஜர் வந்து செல்வத்தில் இந்திரனே மிஞ்சிடுவார் போல இருக்கு, அப்படி ஒரு செல்வ செழிப்பு உண்டாயிடுச்சு அந்த நாபி மகாராஜனுடைய ஆட்சி காலத்தில். உடனே தேவேந்திரன், இந்திரனின் தலைவனான தேவேந்திரனுக்கு பொறாமை வந்துருச்சு. ஏன்னா தேவேந்திரன் தான் இருக்கிறதே ஐஸ்வர்யம் ஜாஸ்தி, ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவர். அவருக்கு என்ன வந்து பொறாமை வந்து, ஓஹோ நம்ம விட்டா நம்மளை தாண்டி போயிடும், அவருக்கு பகவானுடைய அவதாரம்னு புரியல ரிஷபதேவர், இவர் நம்மளை விட்டா தாண்டி போயிடுவார் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மழையை வந்து அந்த நாட்டில் மழை பெய்யறதை நிறுத்திட்டார். இந்திரன் வந்து மழைக்கு அதிபதி தான். அதை அதிபதினா என்ன அர்த்தம்னா, அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கல்வித்துறை அமைச்சர், அந்த அமைச்சர், இந்த அமைச்சர் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கல்வித்துறை அமைச்சர்னா கல்வியே அவருக்கு சொந்தம்லாம் கிடையாது. அவர் இன்னைக்கு அமைச்சராக இருப்பார், அப்புறம் வேற ஒருத்தர் அமைச்சராக வரும், அந்த மாதிரி இந்திரன் மாதிரி தான் பதவி தான். இது எல்லாமே யாருக்கு சொந்தம், பகவானுக்கு சொந்தம், அரசாங்கத்துக்கு சொந்தம்னு நம்ம காலத்தில் இன்னைக்கு சொல்கிறோம். ஆனால் அரசாங்கமே பகவானுக்கு சொந்தம். அந்த வகையில் இந்த மழை என்ற அந்த விஷயத்தை பகவான் வந்து, இந்தா நீ அதிபதியாக இருந்து இந்தா நீ தான் இன்சார்ஜ் கொடுன்னு கொடுத்தாரு. ஆனால் இவர் பகவான் மேலேயே பொறாமப்பட்டு அந்த மழையை வந்து பகவான் பகவான் அவதரித்த அந்த நாட்டில் மழை பெய்ய வைக்கலவர். அப்போ பகவான் சிரிச்சார், ரிஷபதேவர் சிரிச்சுட்டு, நீ என்னடா மழையை கொடுக்குறதுன்னு பகவானே மழையை பொழிய வச்சார். இந்திரனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஆஹா இவர் பகவான், நாம் வந்து அபச்சாரப்பட்டுட்டோன்னு. ஸ்வயம் ரிஷபதேவரே மழையை பெய்ய வச்சாராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிற்காலத்தில் ரிஷபதேவருக்கு அந்த தேவேந்திரன் தன்னுடைய தேவலோக மங்கையான ஜெயந்தி என்ற ஒரு திருமங்கையை ரிஷபதேவருக்கு மனம் முடித்து கொடுத்தார். அந்த ரிஷபதேவருக்கு 100 மகன்கள் பிறந்தார்கள். அதில் முதன்மையானவர் தான் பரத மகாராஜன். நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு பாரத் அப்படின்னு பேர் வர காரணம் அவர் தான். பரத வருஷம், நீங்கள் சாஸ்திரத்தில் நம்ம வந்து யாகம்லாம் பண்ணும்போது பரத வருஷே, பரத கண்டே அப்படிலாம் சொல்லுவாங்க. பிரியவர்த்தன் இருக்காரு, அவர் வந்து அவர் தான் இந்த 7 தீவுகளாக பிரித்தார். 7 கடல்கள் இருக்கு பாருங்க, இந்த உலகத்தை சுற்றி ஓடுது 7 கடல். இந்த 7 கடலை வந்து அவர் தான் வந்து சூரிய வெளிச்சம் வந்து பகலில் ராத்திரிலையும் வேணுன்றதுக்காக அவர் வந்து அந்த தன்னுடைய ரதத்தை எடுத்துட்டு அப்படி சூரியனை சுற்றி வந்தார். சுற்றி வரும்போது அந்த மாதிரி 7 கடல்கள் உருவானதாக பாகவத சரித்திரம் பின்னாடி சொல்ல போகுது. ஸோ அவருடைய வழியில் வரக்கூடிய அந்த ரிஷப மகாராஜன் 100 மகன்களை பெற்றெடுத்தார். 100 மகன்களை பெற்றெடுத்து அதில் முதன்மையான பரத மகாராஜாவிற்கு நாட்டை ஒப்படைத்தார். அவர் என்ன மற்ற 99 மகன்கள் கிட்ட சொன்னார்னா, நீங்கள் எல்லாரும் உன்னுடைய அண்ணனுடைய வழியை பின்பற்றணும்ட்டார். அப்போ அவர் இந்த நாட்டை வந்து ரிஷபதேவர் வந்து பரத மன்னர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் துறவர் மேற்று போறார். அப்படி போகும்பொழுது அவர் பல உபதேசங்களை கொடுக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்லப்படுது. நாபி மகாராஜன் மற்றும் அவரது மனைவியான மேருதேவி ஆகியோரின் புதல்வரான ரிஷப மகாராஜன் எட்டாவது அவதாரம் ஆவார். இந்த அவதாரத்தில் பகவான் பூரணத்துவம் பெறும் வழியை காட்டினார். பூரணத்துவம்னா பகவான் கிருஷ்ணரை அடையக்கூடிய வழி, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. பூரணத்துவம்னு மண்டையை போட்டு பிச்சுக்க கூடாது. அது வந்து ஒளியா இல்லை வந்து பரமாத்மாவாலாம் பிச்சுக்க கூடாது. மண்டையை போட்டு இது ஒளியா இருக்குமா, ஜோதியா இருக்குமா, பிரம்ம ஜோதியா இருக்குமா, பிரம்மமா இருக்குமா, அதுவா இருக்குமா, இதுவா இருக்குமா, ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் தான் பூரணம், அல்டிமேட் கோல் அவர் தான். அவரை தாண்டி எதுவுமே கிடையாது. சூத்திரே மணிகனா இவான்ட்டார் பகவான். எல்லாம் என்ன சார்ந்து இருக்குன்றார், எனக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. வேதத்தின் மூலமாக நீ தெரிந்து கொள்வது என்னதான்ட்டார், ஒன்றுமே கிடையாது. நாமளும் பாகவதம் ஆரம்பிக்கும் போது
வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா எல்லாத்தையும் சொன்னோம். எல்லா பராமகா கிரியை யஜ்யம் தவம் தர்மம் எல்லாமே வாசுதேவன் தான், வேறு யாரும் கிடையாது. படித்தாச்சு நம்ம, தெளிவு அவ்வளோதான். அதுதான் பாகவதோடைய சாரம். ஸோ அந்த வகையில் பகவானை அடையக்கூடிய அந்த அற்புதமான வழியை அவர் காட்டினார், தன்னுடைய மகன்களுக்கு உபதேசித்தார். புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தியவர்களாலும் எல்லோருடைய மரியாதைக்கும் உரியவர்களாலும் இவ்வழி பின்பற்றப்படுகிறது. புலன்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். புலன்களை கட்டுப்படுத்தினாதான் நீ யோகத்தில் இணைய முடியும், யோகியாக முடியும். புலன்களை கட்டுப்படுத்த முடியலனா யோகி ஆகலைனா யாருமே, புலன்களை கட்டுப்படுத்த முடியாதவன் யோகி ஆக முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட. யார் ஒருத்தர் அந்த புலன்களை கட்டுப்படுத்தலையோ அவன் யோகி ஆக முடியாது. ஆனால் இன்னும் இருக்கக்கூடிய யோகின்னு சொல்லக்கூடிய பல பேர் வந்து நீ எப்படி வேணாரு, நீ எதையும் செய்ய வேண்டாம்னு இல்லை, நீ எதை வேணால் செஞ்சுக்கோ, டூஸ் அண்ட் டோன்ஸ் கிடையாது, எப்படி வேணால் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, நீ புலன்களை திருப்தி பண்ணிக்கோ, எப்படி வேணால் இரு, ஆனால் நீ யோகி ஆகலாம். எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம். கையையும் காலையும் கையையும் தூக்கிறதுக்கு கொத்து கொடுக்கக்கூடிய இன்றைய யோகிகள், எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோகிகள், நீ வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, நீ மது அருந்தக்கூடாது, நீ வந்து சூதாடக்கூடாது, நீ தகாத பாலுறவு இல்லிசிட் செக்ஸ் பண்ணக்கூடாது, இப்படின்னு ஒரு யோகி சொல்லி கொடுத்தா அவர் தான் யோகி. ஏன்னா புலன்களை கட்டுப்படுத்தாதவன் யாராலும் யோகியாக முடியாது, கிருஷ்ணர் கீதையில் தெளிவாக சொல்கிறார். அந்த வகையில் புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தியவர்களாலும் எல்லோருடைய மரியாதைக்கு உரியவர்களாலும் இந்த வழி பின்பற்றப்பட்டது. இந்த ரிஷப மகாராஜர்கிட்டந்தான் ஜெயின மதம் வந்ததாக பாகவதம் சொல்லுது. ஏன்னா இந்த ரிஷப மகாதேவர் வந்து பரதர்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு அவர் அப்படியே போகிறார். அவர் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் போகிறார். அந்த புலன்கள் உடம்புன்ற அந்த நாட்டமே இல்லாமல் போகிறார். அப்படி போகும்போது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் அவர் போகும்போது அந்த காட்டில் தன்னுடைய அப்படியே அந்த காடு முழுக்க தீ பற்றி தீயை உருவாக்கி அவர் அங்கே எரிஞ்சு தன்னுடைய லீலையை முடிச்சுக்கிறார். அதை வந்து அந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மன்னர் இந்த ரிஷபதேவருடைய அந்த வழியை பின்பற்றி அவரும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். பரத மன்னர்கிட்ட அவர் அப்படி சொல்லலை. பரத மன்னர் வந்து ரிஷபதேவர் செஞ்ச மாதிரி ஒரு வழிமுறையை அவர் பின்பற்றலை. அவர் கொடுத்த உபதேசம் வேற, கிருஷ்ணரை வழிபடுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் இவர் அவர் சொன்ன உபதேசத்தை எடுத்துக்காம அவர் செஞ்ச மாதிரி இவங்களும் என்ன பண்ணாங்க. இப்போ பகவான் வந்து பன்றி அவதாரத்தில் கீழே போய் பன்றியாக வர்றார். நரசிம்மமாக ரெண்டு அவதாரம் எடுத்துக்கிறார். மச்ச அவதாரம் எடுக்கிறார், அதாவது மீன் அவதாரம் எடுக்கிறார், ஆமை அவதாரம் எடுக்கிறார், இப்படியே எவ்வளவோ அவதாரம் எடுக்கிறார். நாமெல்லாம் அந்த மாதிரி எடுக்க முடியுமா? அது அவருடைய அந்த வழி, அவருடைய அந்த காட்டக்கூடிய வழி. நாம் அவருடைய உபதேசத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இவங்க வந்து பகவானுடைய அவர் ரிஷபதேவருடைய உபதேசத்தை பரத மன்னர் எடுத்துட்டு அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அவரோட கடைசியாக நடந்த அந்த வழியை பின்பற்றி ஒரு மன்னர், அவருடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, புரோஹித் அந்த மாதிரி ஏதோ பேர், நல்ல பேர். அவர் வந்து அந்த வழியை பின்பற்றினால அவர்கிட்ட இருந்து தான் ஜெயின மதம் வந்ததாக ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சுகதேவ கோஸ்வாமி மறைமுகமாக அதை சொல்கிறார். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபதேவர் நாபி மகாராஜனுக்கும் மனைவி மேரு தேவிக்கும் பிறந்த 8வது அவதாரம் ஆவார். இப்போ நாம் இந்த 9வது அவதாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். 14வது ஸ்லோகம் படிக்கிறேன். ரிஷிபீர் யாசிதோ பேஜே நவமம் பார்த்திவம் வபுஹு துக்தே மாம் ஓஷதீர் விப்ராஸ் தேனாயம் ச உச்சத்தமஹா. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் வணிகுதான் சுவாமிஷில பிரபுபாத் கீஜாய். பிராமணர்களே, 9வது அவதாரத்தில் பகவான் முனிவர்களின் பிரார்த்தனையால் ஓர் அரசரின் பிருத்து மகாராஜன் உடலை ஏற்றார். அவர் அநேக விளைச்சல்களை உற்பத்தி செய்வதற்காக நிலத்தை உழுது பயிரிட்டார். அதனால் பூமி அழகாகவும் கவர்ச்சியாகவும் காணப்பட்டது. அதாவது இந்த 9வது அவதாரத்தை என்ன சொல்கிறாருன்னா, பகவான் வந்து பிருத்து மகாராஜனாக தோன்றினார். இதுக்கும் ஒரு அற்புதமான சரித்திரம் இருக்குது. துருப மகாராஜா இருக்கார் இல்லையா, சுவாமிமோனுடைய 2வது மகனான அந்த உத்தானபாதனுடைய வழியில் வரக்கூடிய துருவ மகாராஜா. அந்த துருவ மகாராஜர வம்சத்தில் வரக்கூடியவர் தான் அங்கன்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி வந்து தனக்கு வந்து குழந்தை இல்லைன்னும் போது அவர் வந்து ஒரு யாகம் ஒரு யஜ்யம் நடத்தி அந்த யஜ்யத்தில் வந்து ஒரு சக்கர பொங்கலை வந்து ஒரு சக்கர பொங்கலை வந்து அவருக்கு நிவேதனம் தேவர்களுக்கு நிவேதனம் செய்து அவங்க வந்து விருக்கு கொடுக்கப்படுது. அதாவது தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க சொல்கிறார். அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா காலதேவனுடைய மகள். அதனால் இந்த மரணதேவனுடைய மகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுடைய சுபாவம் ஒரு மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால் அவருக்கு பிறந்த குழந்தை வேணன் ஒரு மகன் பிறக்கிறான். அந்த வேணன் கொடுங்கோல் அரசனாக இருக்கான். அவன் வந்து விளையாடிட்டே இருக்கும்போது, சின்ன வயசுலேயே விளையாடிட்டே இருக்கும்போது பக்கத்தில் விளையாடுற பசங்களை கொண்டுடுவான். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அசுரத்தன்மை உள்ள ஒரு மகன் பிறந்து விட்டான். அங்கன் ரொம்ப வேதனைப்படுறார். இப்படி ஒரு மகனை பிறந்துட்டுமேன்னு கடைசியில் ஒரு நாள் ராத்திரி யாருக்கிட்டையும் சொல்லிக்காமல் போயிடுறார். அவர் இப்படி எல்லாரும் போய் தேடுறாங்க, ஏன்னா வந்து ஆட்சி செய்யணுமே, எல்லாரும் தேடி 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 அலைஞ்சு கடைசியில் கிடைக்கவே இல்லை. அப்போ பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வேற வழி கிடையாது, அவருடைய புதல்வனான வேணனை தான் நம்ம ஆட்சியில் உட்கார வைக்கணும், ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அந்த வேணன் வந்து செய்யக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி என்ன ஆச்சுன்னா, வர்ணாசிரம தர்மத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். அவர் யாரும் வந்து எப்படி இரண்யகசிபு மாதிரி எல்லாம் வந்து யஜ்யம் யாகம்லாம் பண்ணக்கூடாதுன்னு பிராமணர்கள்லாம் துன்புறுத்த ஆரம்பித்து வேத சடங்கையே நிறுத்திட்டார். இப்போ பிராமணர்கள் கோவப்பட்டு வந்து சொல்கிறாங்க, அப்பா நீ பண்ணுற தப்பு இப்படிலாம் பண்ணாதன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, என்ன தப்பு இருக்குது, அந்த பகவானுடைய பிரதிநிதி நான் அரசன், எனக்கு மரியாதை கொடுத்தா போதும், தேவர்களுக்கோ இல்லை வந்து பகவானுக்கோ யாரும் மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே அந்த பிராமணர்கள் கோவத்தில் நீ சாகடிக்கப்பட்டு நீ கொல்லப்பட வேண்டிய கொல்லப்பட வேண்டிய அந்த வார்த்தையை சொல்லி அவரை கொண்டுடுறாங்க. கொண்டதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. அப்போ நாட்டை ஆள்றதுக்கு மக்கள் இல்லை. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பண்ணலான் போது பிரபுபாதர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், பிராமணர்கள் நாட்டையால் ஆட்கள் இல்லாத பட்சத்திலும், மன்னனையே தன்னுடைய வாக்கால் கொள்ளக்கூடிய சக்திகளை அந்த காலத்தில் பிராமணர்கள் கொண்டிருந்தாலும், ரிஷிகள் முனிகள் கொண்டிருந்தாலும், அவர்கள் ஆட்சி செய்யவில்லை, யாருமே இல்லைன்னா அரசு அவங்க போய் உட்காந்து ஆட்சி பண்ணலை. ஸோ பிராமணர்கள் அரசாட்சி செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறார் பிரபுபாதர். எப்படி வந்து துருவ மகாராஜோட வம்சத்தில் அந்த அங்கன் போனதுக்கப்புறம் வேணன் தவறான கொடுங்கோல் ஆட்சி செஞ்சு அவரை கொன்னதுக்கு அப்புறமாக ஆட்சி செய்கிறதுக்கு யார் இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க வந்து அந்த பிராமணர்கள் அந்த ஆட்சியில் உட்காந்து நான் ஆட்சி பண்ணுறேன்னு ஆட்சி பண்ணலை, அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு உபாயத்தை தேடுறாங்க. அந்த அங்கனுடைய தாயார் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாரி, வேணனுடைய தாயார், அவன் அந்த மரணதேவனுடைய மகள், தன்னுடைய மகன் மேலே இருக்க பற்றினால ஒரு தைலத்தை பூசி அந்த உடம்பை அழிக்காமல் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உடம்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த உடம்பில் அவங்க முதல்ல ஒரு தொடையை வந்து கடைகிறாங்க. அதுலேருந்து குள்ளமாக ஒரு அசுரன் வரான். அதுதான் யாருன்னா, வேணன் செஞ்ச எல்லா பாவத்துடைய சொரூபம். தனியாக ஒருத்தர் வரான், அவன் யக்ஷனாவோ ராட்சசனாவோ ஒருத்தர் வரார். அவர் வரார் குள்ளமாக. வந்தோன்னே நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஓரமாக போய் உக்காருன்றாங்க. ஏன்னா அது வேணனுடைய பாவத்துடைய சொரூபம், ஓரமாக போய் உக்கராச்சு. அப்புறம் ரெண்டு கையை கடைகிறாங்க, வலது கை இடது கை. இந்த ரெண்டு கையை கடையும் போது பிரித்து மகாராஜா தோன்றுகிறார். இன்னொரு கையிலிருந்து லக்ஷ்மி தாயாரோட அம்சம் ஒருத்தங்க தோன்றுகிறார். இந்த பிரித்து மகாராஜா இவர் தான் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர். அதாவது பகவானுடைய அந்த ஆட்சி திறன் இருக்கு பாருங்க, அந்த ஆட்சி திறனை வெளிப்படுத்துவதற்காக பகவானுடைய ஆற்றலுடைய சுரூபமாக பிரித்து மகாராஜா தோன்றுகிறார். இப்படி தான் இந்த பிரித்து மகாராஜா அந்த வேணனுடைய உடம்பிலிருந்து பிராமணர்கள் கையை கடைந்து பிரித்து மகாராஜாவை கொண்டு வந்தார்கள். அவங்க ஆட்சியில் உட்காரல, அந்த வம்சத்திலிருந்தே தான் வரணும், அங்கனுடைய மகன் வேணன், வேணன் கிட்டேருந்து தான் வரணுன்றதுக்காக முதல்ல வேணனுடைய உடம்புலேருந்து பாவத்தை வெளியெடுத்துட்டு அப்புறம் பிரித்து மகாராஜாவை கொண்டு வருகிறார்கள். பிரித்து மகாராஜாவுடைய மனைவியாக லட்சுமி தாயாருடைய அம்சத்தையும் அதில் இன்னொரு கையிலிருந்து கொண்டு வருகிறார்கள். இப்படி பிரித்து மகாராஜா அந்த நாட்டுக்கு அரசாட்சி செய்தார். இவர் அரசா இவர் மன்னனாக ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நாட்டில் வறட்சி இருக்காங்க. எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இது கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, பூமி, அது ஒரு அற்புதமான சரித்திரம், அந்த பூமி வந்து விளைச்சலை கொடுக்காமல் இருக்குன்னு சொன்னோன்னே அந்த பூமியை வந்து அம்பெடுத்து பூமியை கொல்ல போய் பூமி ஒரு பசு உருவத்தை எடுத்துகிட்டு ஓடிச்சு அந்த பசுவை துரத்துட்டு பசுவை மாறிட்டா கொல்ல மாட்டாருன்னு நினச்சி, ஆனால் தன்னுடைய மக்களுக்கு நீ வந்து தானியத்தை கொடுக்கல, நீ கொல்லப்பட வேண்டியவள் சொல்லி கொல்ல போகிறார். கடைசியாக அந்த பசு பால் ரூபமாக தானியத்தை கொடுக்க போது பின்னாடி வரக்கூடிய சரித்திரம், நான் அது டீட்டெயிலாக சொன்னால் நேரம் கடந்து போயிடும். ஸோ அந்த வகையில் பிரித்து மகாராஜா இந்த அவருடைய ஆட்சியில் விளைச்சலை உருவாக்கினார் பூமியின் மூலமாக. பூமி மறைத்து வைத்திருந்த அந்த விளைச்சலை திரும்ப பெற்று மக்களுக்கு கொடுத்தார். அதுதான் சொல்லப்படுது. பிராமணர்களே, ஒன்பதாவது அவதாரத்தில் பகவான் முனிவர்களின் பிரார்த்தனையால் ஓர் அரசரின் உடலை, அதாவது பிரித்து மகாராஜனாக ஏற்றார். அவர் அநேக விளைச்சல்களை உற்பத்தி செய்வதற்காக நிலத்தை உழுது பயிரிட்டார். அதனால் பூமி அழகாகவும் கவர்ச்சியாகவும் காணப்பட்டது. ஸோ இப்போ நாம் இன்னைக்கு 9 அவதாரங்களை பார்த்துருக்கோம். இனியும் பல அவதாரங்கள் வரப்போகுது. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் அற்புதமான சரித்திரம் இருக்குது. ஒவ்வொன்றா கேட்டு ஆழ்ந்து அனுபவித்து ரசித்து நம்ம வாழ்க்கையில் இந்த எல்லா அவதாரத்துக்கும் மூலம் பகவான் கிருஷ்ணர் என்பதை உணர்ந்து அவருடைய நாமத்தை சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கீஜ ஜகத்குரு ஸ்ல பிரபுபாத் கீஜ குருதேவ் கீஜாய்.